ஹாய் மைடியா குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி இந்த மாதிரி அட்டை எடுத்து வச்சுருக்கேன். கார்ட்போர்டு வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒயிட் கலர் கார்ட்போர்ட். இது கொஞ்சம் நல்லா திக்காகவே இருந்துச்சு, இது எடுத்திருக்கேன். ஓகே, உங்ககிட்ட திக்கான ஒயிட் ஷீட்ஸ் இல்லை அப்படின்னா ரெண்டு சார்ட் பேப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இல்லாட்டி வேறு ஏதாவது கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா நான் கார்ட்போர்ட் கலரில் தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன். இங்கிட்ட ஒயிட் கலர் போர்டு இருந்தனால அப்படியே எடுத்துட்டேன். ஓகே, அடுத்து வந்து ப்ரௌன் கலர் பண்ணிட்டேன். ப்ரௌன் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு விநாயகரோட அவுட்லைன் மட்டும், ஒரு கார்ட்டூன் அவுட்லைன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பிளாக் கலர் பென்னில் வரைஞ்சேன். ஓகே, இப்போ வரைஞ்சதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு க்ளேவை வந்து நல்லா உருட்டி நீளமாக அப்படி கயிறு மாதிரி தேய்ச்சிட்டு அதை அப்படியே அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபேஸ் மட்டும் போட்டாச்சு. கீழே வந்து டிசைனுக்காக ஒரு மூணு லைன் போட்டிருக்கேன், அதுக்கு மேலேயும் க்ளேவை கட் பண்ணி ஒட்டியாச்சு. அதே மாதிரி விநாயகருக்கு தலை மேலே வந்து கிரீடம் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு மூணு லைன் வந்து கர்வ் லைன்ஸாக கட் பண்ணி அதையும் மேலே வந்து ஒட்டிடலாம். ஸோ கிராஃப்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ விநாயகர் முடிஞ்சிருச்சு. சைடில் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த கோடு கோடாக இருந்த கார்ட்போர்டு இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நான் பேக்கிங்க்காக நிறைய வாங்கி வச்சுருந்தது, என்கிட்ட அது இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நார்மல் கார்ட்போர்டு மேலே மட்டும் உரிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கிற அட்டை வந்து நம்மளுக்கு கிடச்சிடும், அது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ சைடில் நாலு பக்கமும் ஃப்ரேம் மாதிரி அந்த கார்ட்போர்டை வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு. ஸோ இது வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்கும், மடங்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா அதை வந்து பின்னாடி ஒட்டியிருந்தேன். அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நான் ஒட்டினதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை ஒட்டிட்டு அப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்கிட்ட கொஞ்சம் குட்டி குட்டி மிரர், ஸ்கொயர் ஷேப் மிரர்ஸ் இருந்துச்சு. அதை வந்து சைடில் வச்சு அசம்பிள் பண்ணுறேன். ஹார்ட் க்ளூ போட்டுட்டு அந்த விநாயகரோட ரெண்டு சைட்லேயும் அசம்பிள் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா சும்மா பெயிண்ட்டில் கூட ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி வரையலாம். என்கிட்ட நிறைய ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். இந்த லிப்பான் ஆர்ட் பண்ணணும், வால் புட்டி வச்செல்லாம் கிராஃப்ட் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் அதாவது பெயிண்ட்டில் கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு சைட்லேயும் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், அந்த சைட் ஃப்ரேம்க்கும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே விநாயகர் போர்டில் என்ன பண்ணிடணுமோ அதே கலர் பண்ணுறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா பிளாக் கூட பண்ணலாம். நான் நிறைய கிராஃப்ட்க்கு வந்து பிளாக்காக பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து விநாயகரோட அந்த க்ளே வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டில் இருந்துச்சு, நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும்னா அதுக்கு மேலேயும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த மிரர் வச்சோம்ல அது பக்கத்தில் ரெண்டு சைட்லேயும் குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கிறேன், அது சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு டிசைனுக்காக. அப்புறம் அந்த ஃப்ரேமோட நாலு கார்னர்லேயும் ஒரு நாலு மிரர், குட்டி குட்டி மிரர் ஒன்றுனா எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல்ஸ் இருந்துச்சு என்கிட்ட, பிளாஸ்டிக் பெல்லு. அது வெயிட்லெஸ் தான், அதில் வந்து ஒரு சின்ன நூல் கோர்த்துட்டு பின்னாடி வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு ஒட்டியாச்சு, அவ்வளோதான். இதை வந்து வாலில் வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து பின்னாடி ஒரு கயிறு அட்டாச் பண்ணி அதை வந்து ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாகவே கடையில் வாங்கின மாதிரி ஒரு யாருக்கா கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். குட்டி கிராஃப்ட் தான், பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் எனக்கு வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 குட்டீஸ்.